I get it. Thank you. Hello guys, welcome back to our channel Sanyusky. Friends, ippa na enga irukken pathina Kochi water metro la da na iruken. So iniki morning vandu nam vandu boat house vandu check out pannita porom alapi bus stand ku poittu anga undu ernakulam bus yerittu 1.5 hour travel pannittu ernakulathu kondu irangitan anga vandu madhyana lunch mudicha odane vandu uber auto la vandu Kochi water metro high court nu solli location kodutan uber auto vandu nammala vandu spot la pick up pannittu 9 to 10 minutes la vandu direct ah vandu metro water vasil la vandu kondu vandu irakki uttaanga idhukku vandu enakku vandu 80 rupees enakku charge aayiruchu indha water metro vandu last 25th april 2023 la da vandu pathina nama pradhamar narendra modi nal vandu pathina therakkapattathu ஜென்ரலாக தான் நம்ம எல்லாரும் வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்போம் ஆனால் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேரளா கொச்சியில் வந்து வாட்டர் மெட்ரோ வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தண்ணிலேயே மிதக்கக்கூடிய மெட்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து கேரளா கொச்சியில் வந்து லான்ச் பண்ணது உண்மையிலேயே நம்ம எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்பட வேண்டிய விஷயம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மிதக்கிற மெட்ரோலேருந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன் இந்த ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க உள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹைகோர்ட் கொச்சி வாட்டர் மெட்ரோ ஜங்ஷன் சரி வாங்க உள்ள போய் பாப்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் கவுண்டரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் மாதிரியே தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப்பிங் மாத்திரம் தான் நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஹைகோர்ட் மெட்ரோ ஹைகோர்ட்லேருந்து வைப்பின் வைப்பின் டு மெட்ரோ ஹைகோர்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பினுக்கு வந்து ஒன் வே டிக்கெட் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே டிக்கெட் ஸ்கேனிங் வெரிஃபை முடிச்சுட்டு அப்படி நம்ம உள்ளே வந்துடணும் கிடைக்காது கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் முடிச்சு செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் நிற்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது எனக்கு வந்து வாட்டர் மெட்ரோவில் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து செக்கிங் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏற மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டோம் நம்ம போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது போட் மாதிரியே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது இந்தியாலேயே ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ ஷிப்பு தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எவ்வளோ லக்ஸுரியாக இருக்குது பாருங்கள் இதோட அவுட்லுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல உண்மையில் எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன் நான் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு சரி வாங்க அதுவும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நாம் உள்ளே போகணுன்னா நம்மளோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் பஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்த உடனே செம்ம கூலிங்காக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் விண்டோஸும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டோரும் வச்சுருக்காங்க 20 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா செம ஒர்த் இந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் ஒரு பெரிய விண்டோ இருக்குது இதுலேருந்து வெளியில் பார்க்கும்போது அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது இங்கே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 48லேருந்து ஒரு 50 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம் அவ்வளோதான் இதுதான் சீட்டிங் கெப்பாசிட்டியே மற்ற பேர் யாராவது வந்தாங்கன்னா நின்றுட்டு வர மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே சூப்பராக செம்மையாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்குது நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம இருக்கலாம் இப்படியே பின்னாடி நம்ம பார்த்தோம் இதுதான் போட்டோட பேக் சைடு வியூ இது இங்கே நம்ம உட்கார சீட்டிங் பக்கத்துலேயே வந்து சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரியும் இருக்குது இங்கே வந்து பக்கத்துலேயே இன்னொரு ஷிப்பும் ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து நம்மளுடைய ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளம்ப போகுது வைப்பின்க்கு பேசஞ்சர்ஸ் எல்லாம் இப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் ஏறிட்டு இருக்காங்க எல்லோரும் ஏறி முடித்த உடனே நம்மளோட வாட்டர் மெட்ரோ வந்து வைப்பின் நோக்கி கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுடைய வாட்டர் மெட்ரோ வந்து கிளம்பிடுச்சு வைப்பினை நோக்கி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோவில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்க்ரீன் மூலிமா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் டெமோ கொடுக்குறாங்க
இது வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுற ஷிஃப்டிங் மிஷின். இது இது வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் போடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய டெஸ்டினேஷன் வைப்பினுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த விண்டோ கிளாஸுக்கு வெளியில் வந்து ஒரு போட்டு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இந்த போட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் போட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் ஃபோர்த் கொச்சிக்கு போவாங்க. இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு சொன்னால் உண்மையிலே செம்ம ஷாக் ஆவீங்க. நான் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நம்ம வைப்பின் கொண்டு இறங்கியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பினுடைய ஸ்டேஷன். இது இந்த வைப்பினுடைய ஸ்டேஷன் உள்ள எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. இந்த கியூ வந்து வைப்பின் டு ஹைகோர்ட்டுக்கு வந்து போர்ட்டில் போகிறதுக்காக நிற்கிறாங்க. இந்த ஸ்டேஷனில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாகவே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில் வந்த உடனே ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. ஹாட் அண்ட் நார்மல் வாட்டர் இருக்குது. உங்களுக்கு நீடு இருந்தால் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். இங்கே இந்த வழி வந்து நம்ம வந்து வைப்பின் விட்டு வெளியில் போகிறதுக்கான வழி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வெளியில் போயிடலாம். Thank you. இந்த வைப்பின் ஸ்டேஷனில் கஸ்டமர் கேர் என்கொயரி கவுண்டர் இது. உங்களுக்கு டிக்கெட் பற்றியோ ட்ராவல் பற்றி ஏதாச்சும் டவுட்டு ரெக்யர்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வைப்பின் டு ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கான டிக்கெட் வாங்குற டிக்கெட் கவுண்டர் இது. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே க்யூவில் நின்றுட்டு அங்கேருந்து நீங்கள் போட்டு போச்சுட்டு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம வெளியில் வந்துவிட்டோம். நீங்கள் ரோடு இருக்குது. இந்த ரோட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் போட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த போட்டு மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு நம்ம போகிறோம். இந்த ஃபோர்ட் கொச்சிக்கு நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா தான் ஆகுது. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் போகிறதுனால ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா தான் ஆச்சு டிக்கெட் ரேட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேசஞ்சர் போட். இந்த பேசஞ்சர் போட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பேசஞ்சர் போட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வண்டிங்க இருக்குது பாருங்கள். ஸோ 2-வீலர் 3-வீலர் 4-வீலர் வச்சுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் போட்டு மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சிக்கு போகிறதும் சரி, ஃபோர்ட் கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைப்பின் போகிறதும் சரி, இந்த ஒரு வே தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வண்டிங்களுக்குலாம் எவ்வளோ ஆகுதுன்னு சரியாக தெரியல. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்ஸே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணதுனால மற்ற வண்டிங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு எங்களால் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் போனேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2-வீலருக்கு 3-வீலருக்கு 4-வீலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஒரு 3 ரூபா டிக்கெட்ல இந்த மாதிரி போட்டில் நான் ட்ராவல் பண்ணுறது தான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே சூப்பராக இருக்குது. உங்களை யாராவது இந்த மாதிரி ஒரு போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆப்போசிட்லேருந்து ஒரு போட்டு வந்துட்டே இருக்குது. ஐ மீன் ஃபோர்ட் கொச்சிலேருந்து வைப்பனுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்துனே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக தான் இருக்குது. எந்த போட்டுமே வந்து சும்மாவே இல்லை. நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க.
நீங்க யாராவது கொச்சிக்கு வந்தீங்களா இந்த வாட்டர் மெட்ரோவும் இந்த பேசஞ்சர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரெயின் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமா இருக்கும், நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபோர்ட் கொச்சி போயிட்டு அங்க வந்து போன வேலை தான் சரியா நடக்காதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ் சாப்பிட்டு அதே ஃபோர்ட் கொச்சியில வந்து பாத்தீங்கன்னா வைப்பின் கொண்டு அதே பேசஞ்சர் போட்டுல நான் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். இப்ப நான் வைப்பில் இருந்து ஹைகோர்ட் தான் நான் போயிட்டு இருக்கேன். இனி நான் கொச்சியிலிருந்து நான் வயநாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கிளம்பி ஆகணும். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வயநாடுக்கு போறதுக்கு எந்த ஒரு பிளானும் ஐடியா எதுவுமே இல்ல. சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதே வாட்டர் மெட்ரோல இருந்து நான் வைப்பில் இருந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வயநாடுக்கு எப்படி போலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இப்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு கூலா வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டு போயிட்டு அங்கிருந்து நம்ம வயநாடுக்கு எப்படி போலாம்னு பத்தி நம்ம அங்க போயிட்டு நம்ம யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் மெட்ரோ வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வாட்டர் மெட்ரோ வந்து ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் இருக்கு. ஹைகோர்ட்ல இருந்து வைப்பின், வைப்பின் டு ரிட்டர்ன் ஹைகோர்ட் தான் இருக்கு. நாங்க என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து வைப்பின் போயிட்டு வைப்பில் இருந்து ஒரு பேசஞ்சர் போட்ல வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போனோம். ஸோ ஃபோர்ட் கொச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து நீ நைட் வந்து கோழிக்கோடுக்கு வந்து போறதா பிளான்ல இருந்தோம். ஆனால் அங்கே போனால் வந்து கோழிக்கோடுக்கும் சரி வயநாடுக்கும் சரி எந்த ஒரு வண்டியுமே இல்லைங்களா. ஸோ எர்ணாகுளத்துக்கு தான் நீங்க போயிட்டு வந்து வண்டி ஏறணும்னு சொன்னதால திருப்பி வந்து அதே ஃபோர்ட் கொச்சியில இருந்து பேசஞ்சர் போட்ல வந்து வைப்பின் வந்துட்டு வைப்பில் இருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதே மெட்ரோ போட்ல இங்க வந்து மொத்தம் வந்து 12 போட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு போட் வந்து ரிஸ்கி போட், மிச்சம் 11 போட் வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் போட் தான். இங்க இன்னொன்னு சொல்லணும், ஒரு போட்டோட காஸ்ட் வந்து 8 crore. ஆனா இவங்க வந்து டிக்கெட் வந்து 1 day வந்து 20 rupees சார்ஜ் பண்றாங்க. இது அப் அண்ட் டவுன் தான் 40 rupees சார்ஜ் பண்றாங்க. உண்மையிலே இந்த காஸ்ட் வந்து இவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. உள்ள ஏறவங்க எல்லாருமே வந்து யாரும் நின்றுட்டு போற மாதிரிலாம் யாருமே இல்லை. எல்லாருமே ஏறவங்களும் வந்து எல்லா சீட்டையும் வந்து உட்காந்து போற மாதிரி தான் இருக்கு, ஃப்ரீயா தான் இருக்கு. எல்லா போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிராப் வந்து பிக்கப் வந்து டிராப் வந்து பிக்கப் வந்து எல்லா போட்டுமே வந்து பிஸியாவே ரன்னிங்ல இருக்கு. எல்லா போட்லயும் வந்து ஏசி கூலிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்க வந்து பப்ளிக் ரெஸ்ட் ரூம் வந்து 10 rupees சார்ஜ் பண்ற நேரத்துல வந்து இங்க வந்து இந்த வாட்டர் மெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 20 rupees நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு சூப்பரான ஏசி போட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்முனு நீங்க உட்காந்து டிராவல் பண்ணலாம். அப்படியே வந்து வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்க யாராவது கொச்சிக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க மறக்காம விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மெட்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இனி நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எர்ணாகுளத்துல இருந்து வயநாடுக்கு நான் போக போறேன். ஸோ நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது, அது வரைக்கும் இங்கே ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ரோசிங் பண்ணிட்டு கொஞ்சம் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ எங்கேன்னு செக் பண்ணிவிட்டு நீ நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில் வந்து வயநாடில் போய் இறங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம்.